सर्वेभ्यः नमस्कारः। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वैराग्यपञ्चकत्तिल अञ्जावद् श्लोकम्। शरीरपतनावधि प्रभुनिषेवनापादनात् आमिन्दन धनञ्जय प्रशमधं धनं दन्दनं धनञ्जय विवर्धनं धनमुदूढ गोवर्धनं सुसाधनमबाधनं सुमनसां समाराधनं। शरीरपतनावधि प्रभुनिषेवनापादनात् अभिन्दन धनञ्जय प्रशमदं धनं दन्धनं धनञ्जय विवर्धनं धनमुधूड गोवर्धनं सुसाधनम् अबाधनं सुमनसां समाराधनं। ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். சுவாமி தேசிகனுடைய ஒரு கவிதா சாமர்த்தியத்தை பறைசாற்றக்கூடிய ஸ்லோகம். அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம், ஜலத்தை உணவாக சுவீகரிச்சிக்கக்கூடிய மின்னலாகிய நெருப்பு அல்லது நம்ம ஆகாரத்தை உணவாக உடைய அந்த ஜாட்ராக்னி, பிரசமதம் இதனுடைய சமனத்தை கொடுப்பதாக இருக்கக்கூடிய தனம் திரவியம், சரீர பத்தனாவதி பிரபு நிஷேவனாபாதனாத்து, இந்த சரீர பத்தனாவதி இந்த சரீரம் அழிகின்ற அளவு வரையும் பிரபு நிஷேவனாபாதனாத்து பிரபு அவருடைய சேவையை நமக்கு கொடுக்குறபடியினால தந்தனம் பிரயோஜனம் அற்றது இந்த தனம். சரி, வேற தனத்தினால மட்டும் பிரயோஜனம் இருக்கா, இந்த தனத்தினால தான் பிரயோஜனம் இல்லையான்ற கேள்விக்கு சுவாமி மேல ஸ்லோகத்தில் பதில் சொல்றார். தனஞ்சய விவர்தனம் உதூட கோவர்தனம் அர்ஜுனனை மேம்படுத்தினார், கோவர்தன மலையை தாங்கி நின்னார், சுமனசாம் தேவதைகளுக்கெல்லாம் சமாராதனமாக இருந்தது, திருப்திகரமாக இருந்தது, சுசாதனம் நாம் எல்லாவற்றையும் அடையக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சாதனமாக இருந்தது, அபாதனம் தன்னை ஆசிரயித்து வரவாளுக்கு ஒருவித தீங்கையும் கொடுக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய அபாதனம் இந்த தனம் இந்த திரவியம் அப்படின்னு சுவாமி தேசிகன் நீச்சமான தனத்தை பற்றியும் சொல்கிறார், வசத்தியான எம்பெருமான்ற அந்த தனத்தையும் சொல்கிறார். இதனுடைய வியாக்கியானம் பார்த்தால் நாம் வாழ்நாள் முழுக்க பாடுபட்டு சேர்க்கக்கூடிய இந்த தனம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது போன ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி துரீஸ்வரால் புகழ்ந்து பேசி சம்பாதிக்கக்கூடிய ஒரு தனம், அது நம்மளுடைய பசி தாகத்தவனாக தீர்க்கறதுக்கு போதுமானதாக இருக்கலாம், ஆனால் அந்த தனம் ஒரு மின்னல் எப்படி வந்து உடனே மறைஞ்சு விடுறதோ, ஒரு க்ஷணத்தில் வந்து உடனே மறைஞ்சு விடுறதோ, அதே போல் இதர எம்பெருமான காட்டிலும் இதரால் கொடுக்கக்கூடிய இந்த லோகத்தில் நாம் சம்பாதிக்கக்கூடிய தனம் அந்த மின்னல் போல் உடனே நாசமாயிடும். இந்த திரவியம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு திரவியம், அதில் சந்தேகமே இல்லை. அப்போது இந்த சாதாரணமாக கொடுக்கக்கூடிய நாம் சம்பாதிக்கக்கூடிய லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனத்தை காட்டிலும் வசந்ததான ஒரு தனம் இருக்கா, இந்த பிரயோஜனத்தை காட்டிலும் அந்த பிரயோஜனத்துக்கு ஏற்றம் இருக்கான்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறார், அந்த தனம் என்றைக்குமே வசத்தியான தனம்தான். ஏன் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசித்து அவனை மேம்படுத்தினார், அதாவது அவன் மனசில் இருந்தக்கூடிய கிளேஷங்களை போக்கி அவனை நல்ல வழிக்கு கொண்டு போனார். இது இல்லாமல்
கோவர்தன கிரியை சுமர்ந்தார். இந்த ஆணிரைகளையும் அந்த எதுகுலத்தில் ஜனித்த ஜனங்களையும் காப்பாற்றினார். ஆழ்வார் சாதித்தா போல குன்னமேந்தி குளிர்மழை காத்தவனாக இருந்தார். அப்படி கோவர்தனகிரியை தூக்கி நிறுத்தி அந்த ஜனங்களை காப்பாற்றினா போல நம்ம சர்வதா ரக்ஷணம் பண்ணிட்டுருக்கார். சர்வதேச சர்வ காலங்கள்லேயும் நம்மளை ரக்ஷணம் பண்ணுறது ஒன்றையே அவர் குறிக்கோளாக வச்சுட்டுருக்கிறார். அப்பேற்பட்ட நமக்கு எல்லா விதத்துலேயும் சாதனமாக இருக்கக்கூடிய இந்த தனத்தினால, அதாவது எம்பெருமான்ற ஒரு செல்வத்தினால் ஆண்டாள் சாதித்தா போல நற்செல்வன் தங்காய் அப்படின்னு திருப்பாவையில் சாதிக்கிறார். நற்செல்வன் எந்த செல்வம்? லோகத்தில் இருக்கக்கூடிய இகலோகத்து ஐஸ்வர்யங்கள் கிடையாது. ஆனால் அந்த சுதாமன் அப்படின்றவன் ஸ்ரீதாமன்றவன் பெருமாளோடையே கூட இருக்கிறபடியினால் அவன் இகலோகத்து ஐஸ்வர்யத்தை காட்டிலும் சிறந்ததாக இருக்கக்கூடிய கண்ணன் அப்படின்ற ஐஸ்வர்யத்தை அவன் பெற்றிருக்கிறபடினால நற்செல்வம் அப்படின்னு ஆண்டாள் அதை குறிப்பிட்டு சொன்னான். அதே மாதிரி இந்த நற்செல்வம் எம்பெருமான் அப்படின்ற ஒரு ஐஸ்வர்யம் நம்ம இடத்துல இருக்கிறபடினால இந்த இத்தர விஷயங்கள், அதாவது நீச்சமான சாமானிய தனங்கள், துர்குணங்கள் படைத்த நம்முடைய மேன்மையை தடுக்கக்கூடிய இந்த தனங்கள் வேண்டாம் அப்படின்னு இதை நிரபேட்சித்து பரமாத்மாவாகிய நித்திய தனத்தை சுவீகரிச்சிக்கணும். இந்த தனத்துமே தனங்க லோகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேலே நாம் ஆசை வைக்கக்கூடாது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதெல்லாம் ஸ்வவிருத்தின்னு சொல்கிறா வியாக்கியானத்தில். ஸ்வவிருத்தினா நாய் வாழ்வுன்றா. வயிற்று பசி அடங்கிறதுக்கு திரவியம் உணவு தேவைப்படுறது. அதுக்காக நாம் காசு சம்பாதிக்கிறோம். அது சார வரைக்கும் போயின்ண்டே இருக்கு, ஓயாமல் அந்த விருத்தியானது போயின்ண்டே இருக்கு. வயிற்று பசிக்காக நாம் ஏதோ ஒரு விதத்தில் சம்பாதிக்கிறோம். அது நமக்கு எப்படி சாத்தியம்னு சொல்லி பிரபுக்களை அண்டி நீச்ச சேவை பண்ணுறோமோ அந்த நீச்ச சேவையானது ஸ்வவிருத்தி, நாய் வாழ்வு. அது தந்தனம், அது வீணான தனம். அப்போ எது சபலம் அப்படின்னால், அர்ஜுனனை கை தூக்கி விட்டது எதுவோ, கோவர்தன மலையை தூக்கி நிறுத்தி கோபியர்களை காப்பாற்றினது எதுவோ, தேவர்களுக்கும் வித்வான்களுக்கும் போக்கியமாக இருக்கக்கூடியது எதுவோ, எல்லா புருஷார்த்தங்களையும் அடையிறதுக்கு, தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய எல்லா சத்துருவித புருஷார்த்தங்களையும் அடையிறதுக்கு எது சாதனமாக இருக்கோ, எதை அண்டினால் நமக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாதோ, அந்த தனம் நமக்கு நிச்சயமாக சௌக்கியத்தை தான் தரும். அந்த தனம் எம்பெருமான்ற தனம்தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் தாசன்.